இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து ஒரு தவறுதான ஒரு நியூஸாக இருக்குது, முயல் பண்ணையில் லாபமே இல்லை, நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பெரும்பாலான யூடியூப்லேயே நான் பார்த்துருக்கேன், கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முயலில் வந்து உண்மையாக அதில் நீங்கள் விவரத்தோடு நீங்கள் இந்த முயலை வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நஷ்டம் கிடையாது. நான் 4 வருஷமாக இந்த பண்ணை நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு அநேக இழப்புகள் இருந்துச்சு, அநேக பிரச்சனைகள் வந்துச்சு. நான் இப்போ வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எந்த ஒரு தொழிலாக இப்போ நம்ம ஒரு 8 ஹவர் வேலைக்கு போனால் அங்கே 10 பேரை நீங்கள் சமாளித்து ஆகணும், அதுக்கப்புறம் தான் அவங்க ஒழுங்கான சம்பளத்தை நீங்கள் வாங்க முடியும். அதே மாதிரி தான் இந்த முயல் பண்ணையிலையும் நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, எதுவுமே ஈஸியாக நம்ம சம்பாரிச்சிட முடியாது. அதோடய நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும், 100 விதமான பிரச்சனைகள் வரும், அந்த 100 விதமான பிரச்சனைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பண்ணையை நீங்கள் சக்ஸஸாக செய்ய முடியும். ஒன்று, மார்க்கெட்டிங் நாலேஜ் வேணும், மார்க்கெட்டிங் நாலேஜ் வேணும், நோய் மேலாண்மை குறித்து நாலேஜ் வேணும், அதுக்கு ஆகாரம் கொடுக்குறோம், தீவனம் மேலாண்மை அதை குறித்து நாலேஜ் வேணும். ஃபஸ்ட்டு இந்த மூணையும் நல்லா கற்றுக்குங்க. கண்ட்ரி ஃபார்ம் சேரலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம திருச்சியில் சவுத் காட்டூரில் ராஜா வீதியில் இருக்கிற திரு ஜான்சன் செல்வம் அவர்களை வீடியோ பண்ண வந்திருக்கோம். இவர் ஜெரோ ராபிட் ஃபார்ம்னு மொட்டை மாடியில் சில வருஷமாக முயல் பண்ணை வச்சு நடத்திட்டு வரார். முயல் பண்ணையை பற்றி நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை விவசாய வீட்டு தோட்டம் மாடித்தோட்டம் அமைக்க தேவையான அனைத்து இடுபொருட்களும் குறைந்த விலையில் கிடைக்கும் ஒரே இடம் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ். ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. சார் உங்களை பற்றி சொல்லுங்கள், இந்த முயல் பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்க சார்? சார் இது வந்து திருச்சியில் காட்டூன்ற ஏரியாவில் இந்த முயல் பண்ணை இருக்குது. நம்ம பால் பண்ணைக்கும் திருவரம்பூருக்கும் நடுப்புற இந்த காட்டூர், இந்த பகுதியில் தான் ஜெரோ ராபிட் ஃபார்ம் சொல்லி இந்த பண்ணையை நான் 4 வருஷமாக நடத்திட்டு வரேன். இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சார் பண்ணிட்டுருந்தீங்க, எப்படி இதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? நான் 19 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். 2017 ஜனவரி இந்த பக்கம் தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி 19 வருஷம் துபாயில் இருந்தேன், சிங்கப்பூரில் இருந்தேன், இந்த மாதிரி வெளிநாடுகள் வேலையாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்ற ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கும் பொழுது காளான் தொழில் ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகமாச்சு. சரி, அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு காளான் தொழில் ஆரம்பித்தேன். அது ஆரம்பிக்கும் பொழுது சின்ன வயசில் முயல் வளர்த்துருக்கேன். ஒரு 20 வயசுலலாம் பார்த்திங்கன்னா அந்த முயல் கொஞ்சம் வளர்க்கும் பொழுது நான் ஆசையாக தான் முயல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். முயல் பார்த்து வாங்கி வளர்ப்போம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு காளான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு ஓரமாக தான் இந்த முயல் வளர்ப்பை பற்றி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இந்த முயல் வளர்ப்பில் வந்து நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்சது. காளானை விட முயலில் நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பித்ததுனால காளானும் நல்ல லாபமான தொழில் தான். கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்துச்சு, 2-3 பேராக சேர்ந்து செய்கிற வேலையாக இருந்துச்சு. ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகங்களா? காளானில் வந்து ரெகுலராக நம்ம கண்காணிப்பு இருக்கணும். அது இல்லாமல் வெயில் காலங்களில் காளானில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்காது. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது, சூடு அதிகமாக இருக்கும் பொழுது, சிப்பி காளானாக இருந்தாலும் சரி, மஸ்ரூம் காளானாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு ஓரளவுக்கு அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் குளிர்காலங்களில் நல்ல லாபம் கொடுத்துச்சு. அதுக்கு மத்தியில் தான் சரி, அதை விட முயலும் நம்ம செஞ்சு பார்ப்போமே, செய்யும் பொழுது முயல் நல்ல ஒரு வருமானம் கொடுக்க ஆரம்பித்ததுனால காளானை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இப்போ முயலே முழு நேர பிஸ்னஸாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை முயலோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க சார்? ஆனால் கணக்குக்கு ஒரு யூனிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். வெறும் 4 முயல்லேருந்து நான் ஆரம்பித்தேன். சரி, 4 முயல்லேருந்து ஆரம்பித்து இப்போ என்கிட்ட மட்டும் எனக்கு இட பற்றாக்குறைனால தான் இப்போ நான் 7 யூனிட்டோடு நிப்பாட்டி வச்சுருக்கேன். இந்த இட பற்றாக்குறையும் தீவன பற்றாக்குறையும் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் ஒரு 20-30 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்துச்சு. நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி நம்ம செய்யணுன்ற அது எண்ணமே உண்மையுமே எனக்கு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா வெளிநாட்டில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல இடம் வாங்கி போட்டிருக்கலாம், ஒரு ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டிருந்தால் இன்டகிரேட்டட் ஃபார்ம் மாதிரி நம்ம அந்த பண்ணை ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ எனக்கு அந்த ஐடியா இல்லை. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மாடியில் எனக்கு இடம் இருந்துச்சு, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்துச்சு. நான் வெளியில் ஒரு இடத்துல போய் நான் இடம் வாங்கி அதை நான் திரும்பி சரி பண்ணி அதை பார்க்குறத விட, அது இல்லாமல் அதுக்கு ஒரு பாதுகாப்பு முக்கியம் வேணும். அதே நம்ம வீட்லேயே நாம் செய்யும் பொழுது நம்ம வீட்லேயே இருக்கிறோம், நாமளே எல்லாத்துமே பார்க்க முடியும். அதனால் சரி, இருக்கிற இடத்துல என்ன மாதிரி செய்யலான்னு பிளான் பண்ணேன். அதில் தான் இந்த முயல் பண்ணை தொடக்கம். அதுக்கு ஏற்ற மாதிரி முயல் பண்ணை வந்து மாடியில் வச்சு சக்ஸஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா தரையில் அது நார்மலாக இருந்து ஒரு கீத்து கொட்டாய் கீழே வளர்ந்துட்டுனா அது வேறு கதை. ஆனால்
மாடியில் வைக்கும் பொழுது வெப்பம் அதிகமாக இருக்கும், அதுக்கு அதோடய கழிவுகள் போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் அது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறையா பிரச்சனைகள் ஒவ்வொன்றையாக சரி பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்ல விதமாக ரன் பண்ணிக்கிட்டு. ஆரம்பத்தில் நீங்கள் மாடியில் வளர்த்தும் போது என்ன மாதிரி சவால்கள்லாம் சந்திச்சிங்க? வெயில் காலங்களில் இந்த சீட்டு வந்து போதுமான அளவுக்கு கூலிங் கொடுக்கல, கூலிங் சீட்டு தான் பேர், ஆனால் கூலிங் கொடுக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் முயல் நல்ல நல்ல பெரிய பெரிய முயல்லாம் அது வெப்பம் தாங்காமல் இறந்து போயிடுது, அதில் நிறைய லாஸ் ஆச்சு. சரி, அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் பொழுது அந்த மேலே வந்து அந்த பால் சீலிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி போடலாமான்னு பிளான் பண்ணேன். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால பொய்ப்பந்தல்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கீத்து கொட்டாய் மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு ரெண்டு மூணு ஃபேன் வசதி வச்சு இந்த டெம்பரேச்சரை குறைச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வராமல் இருக்கணும், இது ஒரு பெரிய சவால். இப்போ மண்ணு தரையில் இருந்தால் யூரின்லாம் கீழே போயிடும், நமக்கு ஸ்மெல்லு தெரியாது. ஆனால் மாடியில் இருக்கும்பொழுது தரையில் போகும்பொழுது ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்மெல்லு வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை, பண்ணைக்கு வரவங்களுக்கும் பிரச்சனை, அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கும் பிரச்சனை. அப்போ அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணுறதுன்னு பார்க்கும் பொழுது இந்த மரத்தூள் வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்மெல்லை எடுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், கீழே பிளாஸ்டிக் போட்டு அந்த பிளாஸ்டிக் மேலே மரத்தூளை போட்டு அதை சுற்றி நம்ம கூண்டுக்கு கீழே வைக்கும் பொழுது அதோடய கழிவுகள்லாம் மரத்துள்ள உழுவும் பொழுது அதில் எந்த ஸ்மெல்லுமே இல்லை. எந்த ஒரு பண்ணைக்குள்ளே நுழைஞ்சால் ஒரு ஸ்மெல்லு இருக்கும், அந்த ஸ்மெல்லே இல்லாமல் அப்போ அந்த வாடையை வந்து எப்படி குறைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுத்தேன். நான் முயல் கூட கொஞ்சம் ஸ்மெல்லு கம்மியாக தான் இருக்குதுங்க. உங்களுக்கே பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க ஸ்மெல்லு வந்து ஒரு பண்ணைக்கு உரிய ஸ்மெல்லு உங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு. அப்போ அந்த ஸ்மெல்லோட பிரச்சனையை நம்ம குறைச்சோம். அடுத்து இந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம அதுக்காக உள்ள பிரச்சனைகளை குறைச்சோம். எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் இருக்கணுங்க ஒரு ஷெட்டுக்குள்ளே, எவ்வளோ இருக்கணுங்க ஆவரேஜாக? ஏன்னா முயலுக்கு வந்து நம்ம மற்றது மாதிரிலாம் ரொம்ப டெம்பரேச்சரும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்குன்னு அந்த மாதிரி கண்டிஷனும் கிடையாது. ஒரு 30-32 or 33 அந்த டெம்பரேச்சருக்கு முயல் வந்து நார்மலாக இருக்குது. நான் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அந்தளவுக்கு ஓரளவுக்கு முயல் அது தாங்கிடுது. எந்த இடத்துல வேணால் வளர்த்துறாங்களா? இப்போ நீங்கள் திருச்சியில் வளர்த்துறீங்க, நார்மலாக சம்மரில் வந்து பயங்கர வெயிலாக இருக்கும் திருச்சி அப்படின் இருக்கும் போது தமிழ்நாட்டில் ஒருத்தர் எங்கே வேணால் முயல் வளர்த்துறாங்களா? அதுக்கு நான் தான் சாட்சி, நான் தான் சாட்சி. முயல் வளர்க்குறதுக்கு இந்த இடத்துல தான் நம்ம முயல் வளர்க்கணும், வெயிலாக இருக்குது. வேலூரில் கூட முயல் வளர்க்குறாங்க, வேலூரும் இன்னும் டெம்பரேச்சர் அதிகம், அங்கே கூட முயல் வளர்க்க முடியும். அடுத்து திருச்சியை சொல்கிறாங்க, திருச்சி சென்னை இந்த ரேஞ்சில் உள்ளது. திருச்சியில் மாடியில் நமக்கு வந்து காத்தோட்ட வசதி கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் நாம் இங்கே முயல் வளர்க்குறதுக்கு இப்போ நான் இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முயல் வளர்க்கலாம். சூரிய ஒளி வந்து முயலுக்கு தேவைப்படுங்களா, அதிகமாக தேவைப்படுங்களா முயல் வளர்த்தும் போது? டைரக்ட் சன்னும் டைரக்ட் ரெயினும் மேலே இருக்க முயல் மேலே படக்கூடாது. சரிங்க, அதுக்காக தான் இப்போ என்னோடய செட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு நான் மறைச்சிருப்பேன். ஏன்னா கிழக்கு சைட்லேருந்து காலையில் டைரக்ட் சன் படும், அதனால் கிழக்கு சைடை கவர் பண்ணி. அது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அந்த சைடு காலையில் படுறது அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லை, நல்லது தான், ஆனால் அது குட்டிங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் படக்கூடாது, வெயிலோட தாக்கம் அதோட வெப்பம் படக்கூடாது. அதனால் இப்போ தாகம் ரொம்ப எடுக்கும், அது அதுங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த தாகத்துக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நமக்கு தண்ணி வசதி பண்ணாமல் போயிட்டோம்னா குட்டிங்க இறப்பு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மழை காலங்களில் தண்ணி தொடர்ந்து மேலே அடித்தாலும் முயலுங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு மேற்கை வந்து ஓரளவு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு வடக்கு தெற்க வந்து ஓரளவு காற்றோட்டமாக வச்சுக்கிட்டிங்கன்னா முயல் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இந்த ஷெட்டோட சைஸ் என்னங்க சார்? ஷெட்டோட சைஸ் வந்து இப்போ என்னோடய ஷெட்டு வந்து 600 square feet தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் முயல் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 30x20 நீளம், 30x20 அகலம், அந்த மாதிரி அளவு கூட நீங்கள் ஷெட்டு அமைப்பு வச்சுக்கலாம். இந்த எரு வந்து விழுகுது இல்லைங்களா, மரத்தூள் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்களா? கீழே வந்து தார்பாலின் ஷெட்டு வச்சுருக்கிறீங்க. ஆமாம், அதில் வந்து மரத்தூளும் போட்டிருக்கீங்க. ஆமாம், மரத்தூள் வந்து வெளியிலேருந்து காசு கொடுத்து வாங்குறோமா சார், இல்லை ஃப்ரீயாக எடுத்துக்கிறீங்களா? நம்ம இல்லை மரத்தூள் வந்து காசு கொடுத்து விவசாயிகள் சில பேர் வந்து தென்னந்தோப்புக்காக வாங்கிட்டு இருக்காங்க, நான் காசுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு சிலர் வந்து கேட்கும் பொழுது ஃப்ரீயாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை மரத்தூள் நீங்கள் வாங்குறது காசு? மரத்தூள் வந்து காசு கொடுத்து வாங்குறோம், அந்த மரத்தூள் வந்து ரொம்ப காஸ்ட்டு கிடையாது, கிலோ 3 ரூபா சொல்லுவாங்க, 3 ரூபா அதிகபட்சம் போனால் 5 ரூபா சொல்லுவாங்க. நம்ம ஒரு யூனிட்டுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோ வாங்கி போட்டாலே போதும். எத்தனை நாளைக்கு மாற்ற வேண்டியதாக இருக்குங்க? 2 மாதத்துக்கு, சம்மராக இருந்தால் 3-4 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிர்காலம் வந்துட்டால் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி தான் ஆகணும். எத்தனை முறைக்கு ஒரு தடவை வந்து எரு வந்து ஃபில் ஆகுங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம், 2 மாதத்தில் வந்து ஃபுல்லாகிடும். நம்ம அதை எடுத்து எடுத்து மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா
அந்த சீட்டு கீழே பிரச்சனை இல்லை. ஒருவேளை சீட்டு டேமேஜ் ஆச்சுன்னா சீட்டு மாற்றலாம், இல்லைன்னா சீட்டு அதே கூட ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். மரத்தூளையும் அந்த எருவையும் கூட கலந்துடும். கலந்தோன்னா அதை நீங்கள் தனியாக எடுத்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இப்போ 3 மாதம் ஆச்சு, சம்மர் இப்போ தானே முடிஞ்சிருக்கு, சம்மர்னால 1 மாதம் எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் நான் கிளியர் பண்ணிடலாம். சார், நீங்கள் இங்கே என்னென்ன முயல் வச்சுருக்கீங்க, எத்தனை முயல் வச்சுருக்கீங்க, எத்தனை ஆண் முயல் வச்சுருக்கீங்க, எத்தனை பெண் முயல் வச்சுருக்கீங்க? ஓகே, இப்போ என்கிட்ட வந்து 7 யூனிட் வச்சுருக்கேன். 7 யூனிட்ன்றது வந்து ஒரு யூனிட்டுக்கு 10 முயல், அப்போ ஆக மொத்தம் 70 முயல். 70 முயலில் வந்து கணக்கு பார்த்திங்கன்னா 49 பெண் முயல், 21 ஆண் முயல் இருக்கணும். நான் அவ்வளோ இல்லை, 15 ஆண் முயலும் மீதி 55 பெண் முயலும் வச்சுருக்கேன். நானும் ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில நேரம் ப்ரீடர்ஸ்க்கும் நம்ம முயல் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் குட்டிங்கெல்லாம் ஒரு 15-20 குட்டிங்க இருக்குது. இதில் வந்து சோவிய சின்சிலான்னு சொல்லுவாங்க முயல் வகையில், அடுத்து நியூசிலாந்து ஒயிட்ன்னு சொல்லுவாங்க. டச்சு வெரைட்டிஸ், பிளாக் டச்சு, கிரே டச்சு, ஃப்ளமிஷ் டச்சு, அது மாதிரி கிரே டச்சு, இந்த வகையெலாம் இதெல்லாம் டச்சு வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹைப்ரிடு, கிராஸ்பிரீடு, நாட்டு முயல் 3 வகையாக இருக்குது. ஹைப்ரிடுன்றது வந்து நம்ம கறிக்காக வளர்க்கக்கூடிய ஒரு 3 கிலோவுக்கு மேலே வளரக்கூடிய முயலை தான் நம்ம ஹைப்ரிடுன்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன முயல் அந்த வெயிட்டுக்கு வளருங்க? அதில் வந்து ஒயிட் ஜெயிண்ட்டு, கிரே ஜெயிண்ட்டு, ஃப்ளமிஷ் ஜெயிண்ட்டு, பிளாக் ஜெயிண்ட்டு, இந்த வெரைட்டிஸ் தான் கலிபோர்னியன் வைல்டுன்னு சொல்லுவாங்க. கலிபோர்னியன் வைல்டுனால் நம்ம காட்டு முயல் மாதிரி கலர் இருக்கும், அது கலிபோர்னியன் வைல்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஜெயிண்ட் வெரைட்டிஸில் கிடைக்கும் நமக்கு. அது கிரே ஜெயிண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து குறைஞ்சது 3 கிலோ. அது உண்மையான ஆணும் 3 கிலோ, பெண்ணும் 3 கிலோ இருந்து அதில் இனசேர்க்க செஞ்சு அதோட வளர்ச்சியில் வளரக்கூடிய முயல் தான் நம்ம ஹைப்ரிடு. ஹைப்ரிட்னால் அதோடய வெயிட்டு வந்து எபோவ் 3 கேஜஸ் வரும். அது எதுக்காக வளர்க்குறாங்கன்னா கறிக்காக. பெரும்பாலும் அது வந்து ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதம் 4 மாதத்துலேயோ நம்ம எதிர்பார்க்குற ஒரு 1.5-2 கிலோ வெயிட்டு வரும். அதை கறிக்காக மட்டுமே வளர்க்கக்கூடியவங்க அந்த மாதிரி முயல் எடுத்து வளர்த்தோம்னா நமக்கு லாபம். இன்னொன்று கிராஸ் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன கிராஸ் ப்ரீடுனா, ஒரு ஆணோ பெண்ணோ ஹைப்ரிடாக இருக்கணும், அதாவது எபோவ் 3 கேஜ், அதோட தாயோ தகப்பனோ கிராஸ் ப்ரீடு, அதாவது 2 கிலோ உள்ள முயல், அது ரெண்டும் இனச்சேர்க்க செஞ்சு அதோட குட்டிங்க வளரும் பொழுது அதோட முழுமையான வளர்ச்சியை பார்த்திங்கன்னா 2 கிலோவில் தான் வரும். அது வந்து கிராஸ் ப்ரீடு. அது எதுக்காக நம்ம வளர்க்குறோன்னா கறிக்கு, அதை கறிக்கும் நம்ம கொடுக்கலாம். பெட்ஸாப்புக்காக இந்த 1 மாத குட்டிங்களை மட்டுமே வளர்த்து லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த முயல்களை எடுத்து வளர்க்கும் பொழுது 1 மாதத்துலேயே 30 நாள் இல்லை 40 நாளில் அது தாய்கிட்ட வளர்கிற அந்த குட்டிங்களை நம்ம எடுத்து ஜோடி என்ன மார்க்கெட் ரேட்டோ, 300 இருக்குது, 400 இருக்குது, 500 இருக்குது, அந்தந்த மாதத்துக்கு மாறும், மார்க்கெட் ரேட் மாறுது, அதுக்கு ஏற்ற மாதிரியும் சேல்ஸ் வரும் பொழுது நீங்கள் அந்த முயல் குட்டிங்களை கொடுத்து லாபம் பார்க்குறவங்க அந்த கிராஸ் ப்ரீடு எடுத்து வளர்க்கலாம். இப்போ நாட்டு முயல்ன்றது வந்து அதிகபட்சம் 1.5 கிலோ, எந்த நோயும் அதிகமாக அண்டாது, ஆனால் அதுகளோட குட்டிகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் நாட்டு முயல் ரொம்ப பார்க்குறது ரேராக இருக்குது. என்கிட்டயும் நாட்டு முயல் இல்லை, கிராஸ் ப்ரீடு தான் வச்சுருக்கேன், ஹைப்ரிடு ஒரு யூனிட் இருக்குது. இந்த மாதிரி முயல்களை வச்சு தான் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கேன். சரி சார், சில பேர் என்ன சொல்கிறாங்க, காட்டு முயல்லாம் வந்து வளர்த்தலால நீங்கள் வந்து இந்த மாதிரி முயல்லாம் வளர்த்துறீங்கிறாங்க, காட்டு முயல்லாம் வளர்த்தலாங்களா? இல்லை இல்லை, காட்டு முயல் வளர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட செய்தி வந்துச்சு, பச்சை கிளி வளர்க்கக்கூடாது பேன் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி காட்டு முயலும் வளர்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. வைல்டு அனிமல்ஸ் இல்லை, வைல்டு அனிமல்ஸை வந்து நாம் பிடிக்கவும் கூடாது, அதை வளர்க்கவும் கூடாது. இதெல்லாம் வந்து இதுக்கு பர்மிஷன் இருக்குது. இப்போ இந்த நார்மலாக இப்போ வளர்க்கக்கூடிய இந்த கிராஸ் ஹைப்ரிடு, கிராஸ் ஹைப்ரிடு முயல்களுக்கு அனுமதி இருக்குது. அது வந்து இப்போ வியாபார நோக்கத்துலேயும் இப்போ பெரிய ஆட்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து இன்னும் கறி முயல்களை வந்து இப்போ பிராய்லர் கோழி மாதிரி முயல் கறியை வந்து அறிமுகப்படுத்தலாம், இதை சந்தைப்படுத்தலாம் அது பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லபடியாக வந்துச்சுன்னா இந்த முயல் கறி வந்து இன்னும் அதிகமாக வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, இன்னும் விலை குறையிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஆண் முயல் மாற்றுவீங்க சார்? அதாவது ஆண் முயல் வந்து எதுக்கு மாற்றுவாங்கன்னா இன்ப்ரீட் ஆகக்கூடாது மாற்றுவாங்க, அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா சார்? ஆமாம் ஆமாம், அதாவது எப்படின்னா நம்மள்கிட்டயே வளர்ந்த முயல் ஒரு 6 மாதம் 9 மாதம் வரைக்கும் நம்மள்கிட்டயே வளர்ந்துச்சுன்னா அந்த முயலை வந்து அடுத்து அதோடய ரத்த சம்மந்தப்பட்ட முயலோடைய இனவருத்தி செய்யக்கூடாது, செய்யக்கூடாது மாறு, அப்போ தான் இன்ப்ரீட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ப்ரீட் ஆகும் பொழுது குட்டிங்க எதிர்பார்த்த அளவுக்கு சத்துள்ள, அடுத்து அது குட்டி போடும் பொழுது ஒரு சத்துள்ள ஒரு குட்டிங்களுங்க நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் பலகீனமான குட்டிங்க கிடைக்கிறோம், அந்த குட்டிங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணணும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்கள் ஒன்று ஆண் முயல்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா என்கிட்ட அந்த மாதிரி பீஸ் நான் தொடர்ந்து வச்சுக்கிறதே இல்லை,
ஏன்னா பீஸ் வர வர என்கிட்ட சேல்ஸ் ஆகிடும், யூனிட்டுக்கு நான் கொடுத்துருவேன். அதனால் வேறு வேறு பீஸ் தான் நம்மள்ட்ட அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் பெரிய பண்ணைகள் வச்சுருக்கிறவங்க இல்லைன்னா சின்ன பண்ணை, சின்ன பண்ணைனா ஒரு யூனிட் மட்டும்தான் வளர்ப்பாங்க, அவங்க அந்த தாய் முயல் ஆண் முயலோட குட்டி போட்டு அதுக்கு அடுத்த 6 மாதத்தில் அந்த ஆண் முயலோடைய குட்டியை என்ன சேர்த்தா அது ரத்தம் சம்மந்தமாகிடும். அந்த மாதிரி செய்யாதீங்க சின்ன பண்ணை வச்சுருக்கிறவங்க. அப்போ அந்த ஆண் முயலை வந்து வேறு மாற்றிடுங்க, மாற்றிடுங்க, இல்லை வேறு இதை இப்போ கொடுத்துட்டு வேறு வேறு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு பெண் முயல் எத்தனை குட்டி போடுங்க சார்? கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 12 மாதமும் இது குட்டி போடுறதுக்கு தகுதியானது. ஆனால் இப்போ காட்டில் இருக்கிற முயல் வந்து குட்டி போடும், அடுத்த உடனே இனவருத்தி இன சேர்க்க சேர்ந்துச்சு, அடுத்த மாதம் 12 மாதமும் குட்டி போட இந்த முயல் தயாராக இருக்குது. ஆனால் அந்த முயல் வந்து இப்போ பண்ணை நோக்கத்தில் வியாபார நோக்கத்தில் நம்ம செய்யும் பொழுது அந்த ஒரு நல்ல தாய் முயலை வந்து குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு 6 டைம் அந்த அளவுக்கு தான் நம்ம குட்டி போடுறதுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும். எப்படின்னா 1 மாதம் நம்ம இன சேர்த்துட்டோம்னா அடுத்த 30 நாளில் அது குட்டி போட்டுரும். அந்த குட்டி வளர 1-30 நாள், சில பேர் 20 நாளே இன சேர்த்துடுறாங்க, ஆனால் குறைஞ்சது 30 நாள் கழித்து திரும்பி இன சேர்த்துட்டிங்கன்னா அப்போ 60 நாளைக்கு ஒரு செட்டு நமக்கு 5 குட்டியோ 6 குட்டியோ 8 குட்டியோ அப்போ 2 மாதத்துக்கு 1 டைம் எடுத்திங்கன்னா தாய் முயல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எத்தனை குட்டி வரும் சார் 1 வருஷத்துக்கு சராசரியாக? ஒரு முயல் வந்து 5 குட்டின்னு வச்சுக்குவோமே, 5 குட்டின்னா 6 டைம் 6 5 30 குட்டி நமக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்ம ஆகாரம் கொடுத்து அதை போதுமான அளவுக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய சத்தான பொருட்களை கொடுத்து தீவனம் கொடுத்து பசுந்தீவனம் கொடுத்து மருந்து கொடுத்து பார்த்தோம்னா 1 டைம் வந்து அது 30-35 குட்டி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்ன பிரீட் முயல் எடுத்து செஞ்சால் நமக்கு அதிகமாக லாபம் வரும்? ஓகே, இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஹைப்ரிட் ஒரு வகை, கிராஸ் பிரீடு ஒரு வகை. ஹைப்ரிடுக்கும் கிராஸ் பிரீடுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். நாட்டு முயல் ஒரு வகை, நாட்டு முயலை விட்டுருங்க, ஏன்னா அதில் வந்து ஆசைக்கு 1-2 வளர்க்கலாமே தவிர வியாபார நோக்கத்தோடு நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு லாபம் கொடுக்காது. ஹைப்ரிடு வளர்க்குறவங்க பெரிய லெவலில் செய்யணும், அதாவது கறிக்கு வந்து நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது ஹைப்ரிடு வந்து குறைஞ்சது 10 யூனிட் 20 யூனிட் 30 யூனிட் செய்யும் பொழுது தான் கறி முயல்லேருந்து நம்ம லாபம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு முயலை வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் விற்க போகிறீங்க, கறி முயல் சொல்ல வரேன். அது 4 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் விற்கும் பொழுது அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணுறீங்க. ஒரு 4 மாதம் வரைக்கும் செலவு பொழுது 200-250 ரூபா செலவு பண்ணுவீங்க. ஆனால் அந்த முயலை வந்து இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டு 200 ரூபாலேருந்து 250 ரூபா கிலோ போகுது. அப்போ 2 கிலோ உள்ள முயலை நீங்கள் 4 மாதத்துக்கு அப்புறம் விற்கும் பொழுது உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த முயலுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடியது 250 ரூபா. அப்போ ஒரு முயலுக்கு 250 ரூபா லாபம் கிடைக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் ஒரு 10 முயலை விற்கும் பொழுது வெறும் 2500 ரூபா உங்களுக்கு லாபம்ன்றது பெரிய காசாக தெரியாது. அதனால தான் என்ன சொல்லுவேன், கறி முயல் விற்கும் பொழுது லாட்டாக அதாவது ஒரு பெரிய லெவலில் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு லாபம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், சரி இப்போ கிராஸ் பிரீடு, இப்போ கிராஸ் பிரீடு எதுக்காக நம்ம வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரீடு குட்டிங்க, ஹைப்ரிட்லேயும் குட்டி இருக்குது, கிராஸ் பிரீட்லேயும் நம்ம குட்டிங்களை 1 மாதம் குட்டியிலேருந்து 30-40 நாள் குட்டிங்களை நீங்கள் சேல்ஸுக்கு வியாபாரத்துக்கு கொடுக்க நீங்கள் ஆகும் பொழுது அதை வந்து 300-400 ரூபா ஒரு 300 ரூபா உங்களுக்கு ஒரு பேருக்கு கிடச்சிருது. அப்போ ஒரு பேருக்கு வந்து குறைஞ்ச ரேட்டு நான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் சில நேரம் நீங்கள் சொந்தமாக பண்ண ஆரம்பித்து சொந்தமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா 400-500 வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஆனால் ஹோல்சேலில் வந்து பண்ணையாளர்கள் வேறு வேறு பண்ணையாளர்கள் உங்கள்கிட்டேருந்து எடுக்கும் பொழுது கம்மி ரேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, ஏன்னா அவங்க தீனி போட்டு அவங்க அதை வியாபாரம் பண்ணணும். ஏன் நானே அப்படி தான் கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறோம், எடுத்து அதை நாங்கள் 1 மாதம் வச்சுருக்கோம், அந்த குட்டிகளில் இறப்புகள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் கடந்து தான் அதில் லாபத்தை பார்க்குறப்ப நம்ம கம்மியாக தான் எடுத்தாகணும். இதுவே நாங்கள் சொந்தமாக ப்ரீட் ஆகி எங்கள்கிட்ட வரும் பொழுது அவங்கள்ட்ட நாங்கள் ரேட்டு போட்டு ஓரளவு பார்த்து கொடுத்து அது மாதிரி நீங்கள் 300 ரூபா கணக்கு வச்சுங்க. அந்த 300 ரூபாங்கிறது 40 நாளில் உங்களுக்கு ஒரு பேருக்கு 300 ரூபா கிடச்சிருது. அப்போ 150 ரூபா உங்களுக்கு வந்து அந்த தாய் முயல்கிட்ட அது பால் குடித்து வளருது, நீங்கள் எந்த தீனியும் போட போகிறதில்ல. ஒரு 4 மாதம் வளர்ந்த ஒரு முயலுக்கு நீங்கள் 250 ரூபா உங்களுக்கு லாபமாக, வெறும் 40 நாள் வளர்ந்த ஒரு முயலுக்கு 150 ரூபா உங்களுக்கு கிடைக்கிறது லாபமாக, அதை யோசிச்சு பாருங்கள். அந்த 150 ரூபாங்கிறது தான் நமக்கு ஒரு நல்ல லாபமான ஒரு தொழில். அதனால் முதல்ல நீங்கள் முயல் எடுத்து வளர்க்குறவங்க என்ன பண்ணுங்கள், கிராஸ் பிரீடு 1-2 கிலோ ரேஞ்ச், கறியை பற்றி யோசிக்க வேண்டாம். ஆனால் எல்லாருக்கும் மைண்ட் செட் என்ன தெரியுமா, முயல்னால் நான் எப்படி நான் சேல்ஸ் பண்ணுவேன், முயல் கறிக்கு தானே வாங்குவாங்க, ஆனால் பெட்டுக்கு நிறையா போகுது. நான் இப்போ 3-4 வருஷமாக நான் பார்க்கும் பொழுது கறியை விட பெட்டுக்கு வந்து எவ்வளவு முயல் குட்டிங்க இருந்தாலும் குட்டிங்க வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் குட்டிங்களுக்கு பிளான் பண்ணுங்கள். ஒரு யூனிட்டில் வந்து நீங்கள் சராசரியாக இப்போ வந்து 7 பெண் முயல் அதில் சொன்ன ஒரு முயல் வந்து 5 குட்டி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 குட்டி நம்ம சொன்னோம் ஒரு முயலோட கணக்கு. அப்போ 7 முயல்ன்றது வந்து
5,000 7,000 42 மொயல் 40 மொயல் இல்லை 30 மொயல்னு வச்சுங்க. அப்போ 20 பேர், 20 பேரில் வந்து ஒரு பேருக்கு வந்து நமக்கு 300 ரூபா கிடைக்கும் பொழுது 20 பேருக்கு வந்து 6,000 ரூபா கிடைக்குது. அதுக்கு ஒரு மாதம் செலவு 1,000 ரூபா போனாலும் நமக்கு ஒரு யூனிட்டுக்கு 5,000 ரூபா நிற்கிது. இது வந்து நார்மலான கணக்கு. இது எல்லாமே செட் ஆகணும். நீங்கள் கொடுக்குற தீவனம், கொடுக்கக்கூடிய மருந்து, உங்கள் ஏரியாவுக்கு செட் ஆகி இதெல்லாம் ப்ராப்பராக வரும் பொழுது இந்த லாபத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 யூனிட் எடுத்து செய்யும் பொழுது யூனிட்டுக்கு 5,000 ரூபானா ஆல்டர்னேட்டிவாக, இப்போ ஒரு 6 யூனிட் இருந்தால் 3 யூனிட்டு காசு, ஒரு 15,000 நமக்கு ஆல்டர்னேட்டிவாக மாதம் மாதம் வருமானம் வரும். நீங்கள் முயல் என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? ஒரு முயல் 2 முயலாகவும் கொடுக்குறீங்களா? ஓகே, இது யூனிட்டாக தான் கொடுக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஆசைக்கு வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை சார், நான் 1-2 வளர்த்து நான் இதுலேருந்து அனுபவம் கற்றுக்குறேன் அப்படின்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேலு ஒரு ஃபீமேலு இல்லைனா ஒரு மேலும் 2-3 ஃபீமேல் சேர்த்து கொடுத்துருக்கேன். சில பேர் யூனிட்டாக கேட்பாங்க, யூனிட்டானே எனக்கு 10 மொயல் எல்லாமே ஃபுல் செட்டப் போட்டு கொடுங்க சார்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கூண்டுலேருந்து எல்லாமே, கூண்டு, மொயல், தீவனம், அதுக்கெல்லாம் மருந்து எல்லாமே ஃபுல் செட்டப்பாக நானே போய் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டும் வந்திருக்கிறேன். என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டு மாறும். இப்போ யூனிட் வந்து 10,000 போய்கிட்டிருக்கு. இப்போ என்கிட்ட இந்த நேரத்துக்கு நான் 10,000 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யூனிட் அதிகமாகும் பொழுது இன்னும் கொஞ்சம் நான் குறைச்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. முயலுக்கு அடர் தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும், எந்த நேரத்துக்கு கொடுக்கணும், குட்டிக்கு எவ்வளோ கொடுக்கணும், வளர்ந்த முயலுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இப்போ நீங்கள் முயல் வளர்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு முயல் வளர்க்கணும் நீங்கள் உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் அடத்தீவனம் விட பசுந்தீவனம் உங்களுக்கு தயார் பண்ண முடியுமான்னு நல்லா பார்த்துக்குங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா பசுந்தீவனம் வந்து நான் இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், புல் எப்போயாவது கிடச்சா வாங்கி போடுறோம். ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க நேப்பியர் புல், கோ5, கோ4, குதிரை மசாலா, இந்த மாதிரி பசுந்தீவன ஐட்டங்கள் தயார் பண்ணிக்கலாம். ஒன்று பசுந்தீவனங்கள் வந்து அதான் பச்சை பச்சையாக இருக்கோ அதெல்லாம் பசுந்தீவனம். உலர்த்தீவனம் இல்லை அடத்தீவனம்னு சொல்கிறது வந்து நம்ம சத்து மாவு மாதிரி கோதுமை தவிடு, அரிசி தவிடு, கம்பு, சோளம், உளுந்தம்புட்டு, பாசிப்பொட்டு, இது மாதிரி ஒரு ரேசியோ இருக்குது. அந்த மாதிரி உள்ளது தான் உங்களுக்கு உலர்த்தீவனம், அடத்தீவனம்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு சராசரியாக 6 மாதம் அதுதான் அடல்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த முயலுக்கு வந்து 150 கிராம் உலர்த்தீவனம் வைக்கலாம். 100 கிராம் வச்சாலே போதும், கொஞ்சம் கூட வைக்கலாம். 100, 150, ஒரு செனமொயலோ ஒரு தாய் மொயல் வந்து கர்ப்பமாக இருக்குது இல்லை குட்டி போட்ட மொயல் அப்படின் பொழுது 150 கிராம் வைக்கலாம். இல்லை இப்போ தான் இனவர்த்திக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்றப்ப ஒரு 100 கிராம் வச்சா போதும். 4-5 மாதம் 6 மாதம் மொயலுங்களுக்கு ஒரு 100 கிராம் வச்சா போதும். இது அடத்தீவனம். பசுந்தீவனம் வந்து 150-250 கிராம் வரைக்கும் வைக்கலாம். 250 கிராம் மேலே வச்சிடாதீங்க, ஒரு 250 கிராம். அதே மாதிரி அடத்தீவனமும் 150 கிராமுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அடத்தீவனம் அதிகமாக சாப்பிடும் பொழுது கொழுப்பு ஏறி முயல் அடுத்து குட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அதனால தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ தீனி வச்சாலும் முயல் பொறுத்த வரைக்கும் ஜீரண சக்தி அதிகம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நம்ம தீவனம் வைக்காமல் அடத்தீவனம் காலையில் அடத்தீவனம் வச்சுருங்க, ஈவினிங்கில் பசுந்தீவனம் வச்சுருங்க. இப்போ இந்த 1 மாதக்குட்டி 2 மாதக்குட்டினா ஒரு 50 கிராம் அடத்தீவனம், ஒரு 100 கிராம் பசுந்தீவனம். பசுந்தீவனம் வந்து உங்களால் டெய்லி ப்ரிப்பேர் பண்ண முடியும், இல்லைனா வீக்லி ஒரு 3-4 டேஸ்க்கு பண்ண முடியும். அந்த ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பசுந்தீவனம் கொடுக்குறீங்க? நான் பார்க்குறேன் முட்டைக்கோஸ் ஃபேஸ்லாம் கொடுக்குறீங்க, அதில் பொதுவாக நிறைய கெமிக்கல் வரும், அதனால் ஏதாச்சும் முயலுக்கு பாதிப்பு வருமா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ கோஸ்தலை வந்து நான், நீங்கள் ரெகுலராக கோஸ்தலையே காலிஃப்ளவர் இலையே போடுங்க நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு பூச்சி மருந்து அடிப்பாங்க. பூச்சி மருந்து அடிக்கும் பொழுது அந்த பூச்சி மருந்து வந்து முயலுக்கு கொஞ்சம் போனால் கூட அது பெரிய முயலுங்க வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி என்கிட்ட நிறைய டைம் ஆகியிருக்கு. இப்போ நம்ம 7 யூனிட்டு 8 யூனிட்டுன்னு பொழுது என்னால் ஒவ்வொரு இலையையும் கழுவி போட முடியாது. இதுவே நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வேறு பசுந்தீவனம் கிடைக்கல, முட்டைக்கொசு, காலிஃப்ளவர் தான் உங்களால் போட முடியும்னா ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு 1/2 hour டைம் ஒதுக்கி என்ன பண்ண போகிறோம், ஒரு மஞ்சளும் உப்பு தண்ணியும் போட்டு, உப்பு ஒரு தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு, இதை மட்டும் போட்டு நீங்கள் நல்லா கலந்து அதுங்களை அந்த இலைகளெல்லாம் கழுவிட்டு கொஞ்சமாக உதறி போட்டால் போதும். கொஞ்சமாக கழுவிட்டு ஓரத்தில் எடுத்து போட்டு
கொஞ்சம் வளர வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால கோஸ்ட் ஃபேஸ் போடுறீங்க, அது எப்படி சார் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க, என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்குறோங்க சார் அது? ஓகே, இப்போ நான் சிட்டிக்குள்ளே ரெகுலராக ஒருத்தர்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு மினி மார்க்கெட் ஒன்று இருக்குது, அவங்கள்ட்டேருந்து நான் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கேன். 3-4 வருஷமாக தொடர்ந்து எடுக்கிறேன், எனக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. இது வந்து கிலோ கணக்கு தான், கிலோ கணக்கு. கிலோ வந்து 1 ரூபா 1.5 ரூபா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. மூட்டை எடுத்தோம்னா 40 ரூபா ஒரு மூட்டை. அப்போ நான் ஒரு மொயிலுக்கு வந்து 200-250 கிராம் தான் நம்ம சொல்கிறோம். அதாவது முட்டைக்கோஸ் வேஸ்ட்டை தாண்டி நீங்கள் என்ன போடுறீங்க சார் நீங்கள் பசுந்தீவனமாக? பசுந்தீவனமாக காய்கறிகள் போடலாம், பீட்ரூட்டு, கேரட்டு, அந்த மாதிரி ஐட்டம்லாம், முள்ளங்கி, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அது இல்லாமல் முள்ளை முருங்கை இலை, பக்கத்தில் முள்ளை முருங்கை இலை கிடைக்கும், அது வாங்கி போடலாம். வாழை இலை போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். வாரத்துக்கு ஒரு நாள் தென்னங்கீத்து அது போட்டாலும் நல்லா சாப்பிடும். அது மாதிரி பசுந்தீவனம் வந்து கொத்தமல்லி இலை நல்லா சாப்பிடும், கருவேப்பிலை கூட நல்லா சாப்பிடும், பப்பாளி இலை சாப்பிடும், கொய்யா இலை, மா இலை கூட சாப்பிடும். அதெல்லாம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இதெல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. கொய்யா இலை, மா இலை, பப்பாளி இலை, வாழை இலை, தென்னங்கீத்து, இது எல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. இதெல்லாம் கிடைக்கும் பொழுது கம்மியாக யூனிட் வளர்க்குறவங்க இதெல்லாம் கிடைக்கும் பொழுது அப்பப்போ எடுத்து நீங்கள் மொயிலுக்கு போட்டிங்கன்னா மொயில் கொஞ்சம் இயற்கையாகவே அதுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளர அதுக்கு ஒரு காரணம். அசோலா போடலாமா சார்? அசோலா போடலாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் போடலை, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் சாணி கலந்து வளர்க்குறதுனால அந்த அசோலா, அந்த சாணி ஸ்மெல்லு வந்து மொயில் சாப்பிட மாட்டேங்குது. என்ன தான் கழுவி போட்டாலும் சாப்பிடும், அது ஒரு ஸ்மெல்லு ஒரு மாதிரி, அதுக்கு ஸ்மெல்லு வந்து பிடிக்கல. இப்போ புல்லே பார்த்தீங்கன்னா நல்ல புல்லாக இருந்தால் தான், இப்போ சகுதியில் உள்ள புல்லாக இருந்து லைட்டாக ஸ்மெல்லு வித்தியாசமாக இருந்தால் மொயில் சாப்பிடாது. நான் அந்த மாதிரி புல் வாங்கி போட்டு வேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன், குப்பை மாதிரி திரும்பி அள்ளி தொட்டியில் தான் கொட்டியிருக்கேனே தவிர அதில் லைட்டாக ஸ்மெல். அசோலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கலந்து போட்டு பாருங்கள். ஆனால் நான் கேட்ட வரைக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்ன வரைக்கும் அசோலா அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்குது. சரிங்க சார், நோய் மேலாண்மை பற்றி நம்ம பார்ப்போம். என்ன மாதிரி நோய் வரும், அதே மாதிரி நம்ம ஒரு கணக்கு போடுறோம், நம்ம ஆனால் வளர்க்குறது வந்து உயிர் பொருளுங்க, இதில் வந்து மார்டாலிட்டி ரேட்னு ஒன்று இருக்குது, அதாவது இறப்பு வீதம்னு ஒன்று இருக்குது. முயலில் அது எப்படி சார் இருக்குது மித்ததெல்லாம் கம்பேர் பண்ணும் போதுங்க? அதே மாதிரி என்ன மாதிரி நோய்கள் வரும், அதற்கான தீர்வு என்ன? ஓகே, ஏன்னா இதில் வந்து நம்ம புதுசாக முயல் வளர்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதலாவது என்ன சொன்னோம், நமக்கு நல்ல இடம் இருக்கணும், பசுந்தீவனம் முக்கியம்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது இந்த நோய் மேலாண்மை, நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம் இந்த நோய் மேலாண்மையை சரியாக ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஏனோ தானோன்ட்டு முயல் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு சின்ன வியாதி வந்துட்டாலும் அந்த வியாதி ஏன் வருது, எதனால் வருதுன்ட்டு கேட்குறது கூட கிடையாது. அதை அசால்ட்டாக விட்டுடுறாங்க, ஏங்க இப்படி முயல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு விட்டுறாங்களே தவிர நம்ம சொல்கிறதையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. அதனாலேயே தான் பண்ண ஆக்காரங்க ஆரம்பித்து இந்த பண்ண ஃபெயிலியரில் போய் சில பேர் முடிகிறதா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முயலுக்கு வந்து அதிகமாக சொறிவி அதி வரும். அது நீங்கள் இதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்க. ஏன்னா முயலை வந்து ஒரு 1 அடி 1.5 அடி உயரத்தில் நம்ம கூண்டில் வளர்க்குறோம். அது கீழே வந்து அது யூரின் போகும்பொழுது அமோனியா கேஸ், அது என்ன கழிவு விட்டாலும் அந்த கேஸோட எஃபெக்ட் கொஞ்சமாவது இருக்கும். அது முயல் மேலே படும் பொழுது தான் இந்த சொறிவியாதின்னு வருது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சுத்தபத்தம், நம்ம என்ன சுத்தபத்தமாக வச்சுருந்தாலும் இந்த கிருமி தொற்றுங்கிறது வந்து ஒரு முயலுக்கு வரும்பொழுது அது அப்படியே பரவி எல்லா முயலுக்கும் வர ஆரம்பிச்சிருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சொறி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே என்ன பண்ணணும், ஒரு அடல்ட்டு முயல்டு சொறி வந்து லைட்டாக காதுலேயோ மூக்குலேயோ கால் விரல்கள்லையோ கொஞ்சம் சொர சொரப்பாக வெள்ளையாக திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் சொறி, சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணிடலாம், ஹைடெக் ஓரல்ன்ற ஒரு டானிக் மாதிரி, ஒரு தண்ணி மாதிரி ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து ஒரு 1 ml எடுத்து சிரஞ்சில 3 நாளைக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதுலேருந்து இந்த சொறிவியாதி 10-15 நாளில் உங்களுக்கு கொட்டிடும். ஆரம்பத்திலேயே இந்த கண்டுபிடிச்சி இந்த மருந்தை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒருவேளை சென்னமுயலுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அஸ்காபியால்னு ஒரு மருந்து இருக்குது, அந்த லோசன் மாதிரி இருக்கும், பால் மாதிரி, அதை எடுத்து மூக்கில், காது ஓரத்தில், கால் விரலில் எல்லாம் தடவி விட்டிங்கன்னா அது 1 வாரத்துலேயும் இந்த மருந்து போட்டோம்னா அந்த சொரியாசிஸ் வியாதியும் கொட்டிடும். சார், சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஆங்கில மருந்து பயன்படுத்தாமல் ஆயுர்வேதிக்கிலே வந்து இதை குணப்படுத்த முடியுங்களா? குணப்படுத்த முடியுது, ஆனால் நான் ட்ரை பண்ணி வைப்பேன். மஞ்சள் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சொரியாசிஸ்க்கு வந்து நான் ஹைடெக் ஓரல் சொன்னேன், அஸ்காபியால் சொன்னேன். இது இல்லாமல் நம்ம மஞ்சளும் வேப்பெண்ணெய் கலந்த மருந்து நம்ம தடவி விட்டோம்னா
ஒரு சில முயல்களுக்கு கேட்குது, ஒரு சில முயல்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சரியாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு சில முயல்கள் அதுவே இது அஸ்காபியாலும் ஹைடெக் ஓரல் போனால் 100% கேட்குது. அதனால் இங்கிலீஷ் மருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை சார் நான் கிராமத்தில் இருக்கேன், எனக்கு மெடிக்கல் ஷாப்லாம் பக்கத்தில் வெட்டினரி மெடிக்கல் இல்லைன்னா இதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் வேப்பெண்ணெய் இதை கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த சுரியாசிஸ் வியாதியை சரி பண்ணலாம். இறப்பு வீதம் எப்படி சார் இருக்கும்? கோழிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கழிச்செல்லாம் வந்தால் மொத்தமாக இறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்திங்க. முயல் எப்படிங்க சார்? அது மாதிரி ஏதாச்சும் இப்போது கால்நடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கோமாரி நோயின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் இருக்குது. முயல் அது மாதிரி இருக்குங்களா? மொத்தமாக ஏதாச்சும் இல்லை, அந்த மாதிரி முயல் அந்த அளவுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. பெரிய முயல்களுக்கு வந்து நம்ம சரியான ஒரு அடர்த்தி உணமோ பசுந்தி உணமோ, இப்போ சொன்னோம்ல பசுந்தி உணத்தில் முன்ன பின்ன பிரச்சனை இருந்தால் கழிச்சல் மாதிரி வந்து சாவரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மற்ற விலங்குகளை போல் மொத்த மொத்தமாக சாவரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதில் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து முயல் குட்டிகள், முயல் குட்டிகள் இறப்பு அதிகமாக இருக்குது. இந்த முயல் குட்டிகளோட ஏற்பத்தை வீர்க்கணுங்கிறதுக்கே அநேக யூடியூப் வந்துட்டு. இதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், நம்ம அடர்த்தி உணத்தை ப்ராப்பராக கொடுக்க வேண்டிய நாட்களில் 25 நாளைக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய முறையில் கொடுத்துட்டு தண்ணி நிறையா வச்சிட்டிங்கன்னா முயல் குட்டி எவ்வளோ அடர்த்தி உணம் சாப்பிட்டாலும் தண்ணி நல்லா குடிச்சிடணும். தண்ணி குடிச்சிச்சின்னா அதுங்களுக்கு செரிமான சக்தி நல்லாயிருக்கு. முயல் குட்டிகள் இப்போ என்கிட்ட இருக்கிற முயல் குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் கூட விட்டு வச்சுருக்கிறேன் 40 நாள் வரைக்கும். அது 20வது நாளையே அதுங்களுக்கு நான் அடர்த்தி உணவு வச்சிடறேன், அதுங்களும் தான் சாப்பிடுது. ஆனால் தண்ணி நான் ரெகுலராக வச்சுருவேன். அதுங்க தண்ணி குடிக்கிறதுனால அந்த ஒரு தலை சுத்து வியாதியோ இல்லை வயிறு ஊதி போய் இறக்குறதோ, இதில் ஒரு நமக்கு வரக்கூடிய ஒரே பிரச்சனை குட்டிங்களோட இறப்பு மட்டும்தான். இந்த குட்டிங்களோட இறப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தில் தான் நீங்கள் கற்றுக்க முடியும், ஏன் இறக்குது எதனால் இறக்குது. அப்போ அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், ஓஎஃப்எம்ன்ற மருந்து கொடுக்கலாம், டெட்ராசைக்ளின்ற மருந்து கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து சிரமப்படுறோமோ அந்த அளவுக்கு இதுலேருந்து நமக்கு லாபங்கள் அதிகம், இறப்புகளை குறைக்க முடியும். இந்த குட்டியை வந்து ஒரு டப்புக்குள்ளே வச்சு தான் அது இது பண்ணுங்களா, அது மாதிரி ஏதாச்சும் இருக்கு? இது குட்டியினும் பெட்டின்னு சொல்லி நம்மளும் செய்கிறோம், வெளியிலையும் உங்களுக்கு கிடைக்கும். முயல் வாங்க போகும்பொழுது ஒரு 5 யூனிட் வாங்கினீங்கன்னா 2-3 முயல் குட்டியினும் பெட்டி வாங்கிக்கோங்க. அது சினையாக இருந்து குட்டி போட போகும் பொழுது இந்த குட்டியினும் பெட்டியை நீங்கள் உள்ளார வச்சுட்டிங்கன்னா குட்டியை வந்து அதுவே அந்த குட்டியினும் பெட்டிக்குள்ளே போய் உட்காந்து தன்னோட முடியெல்லாம் பிச்சு போட்டு அதுவே குட்டி போட்டுரும். குட்டி போட்டு அதுவே 40 நாள் வரைக்கும் வளர்க்கும். ஒரு சில முடி பிச்சு போடாமல் சில முயல்கள் இருந்துச்சுன்னா அதுதான் கொஞ்சம் குட்டிங்களை பாதுகாக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி முயல்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ நாம் தனியாக எடுத்து வச்சு பால் குட்டிங்களுக்கு பால் எடுத்து கொடுத்துடணும். முயல் பண்ணையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை இருக்கும் சார்? இந்த இப்போ நம்ம சொந்தமாக எடுத்து பார்க்கும் பொழுது 1 யூனிட் 2 யூனிட் கணக்குக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 10 யூனிட் இருக்குன்னா அது வேறு கணக்கு. இப்போ 1 யூனிட் 2 யூனிட் மட்டும் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் வளர்க்கும் பொழுது காலையில் 1 மணி நேரம் நீங்கள் டைம் ஒதுக்க போகிறீங்க, ஈவினிங்கில் 1 மணி நேரம் டைம் ஒதுக்க போகிறீங்க. காலையில் அடர்த்தி உணவு போடணும், முயல் நீங்கள் இடத்த சுத்தம் பண்ணணும், ஈவினிங்கில் அவ்வளோதான் அது முயலோட வேலை, அப்புறம் முயலுக்கு செய்கிற வேலை. அப்புறம் திரும்பி ஈவினிங்கில் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்து பசுந்தி உணவு போடணும், அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். நோய் ஏதாவது பிரச்சனை இருக்குது, காதில் சொறி இருக்குது, அது இருக்கணும். அந்த முயல்களை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒரு பண்ணையில் நம்ம டைம் செலவு பண்ணால் போதுமானது. 1 யூனிட் 2 யூனிட் இருந்தால் இதுவே ஒரு 5 யூனிட் இருக்குது அப்படின்னா 10 யூனிட் இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் டைம் எடுக்கணும், அப்புறம் ஈவினிங்கில் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் டைம் எடுக்கணும். ஏன்னா நான் அந்த டைம் தான் இப்போ இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது மேட்டிங் போடணும், மேட்டிங் போடுற அந்த ரெக்கார்டு கையில் வச்சுக்கணும், குட்டிங்கை போட்டுச்சுன்னா குட்டிங்களை நம்ம மெயின்டைன் பண்ணுற டைமு. அதனால் ஒரு 10 யூனிட் இருக்கும் பொழுது ஒரு காலையில் ஒரு 2 ஹவர்ஸு, ஈவினிங்கில் ஒரு 2 ஹவர்ஸ் இந்த டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதே 1 யூனிட் 2 யூனிட்னால் காலையில் 1 மணி நேரம், ஈவினிங்கில் 1 மணி நேரம் இருந்தால் போதுமானது. ஒன்ஸ் வந்து மேட்டிங் வந்து ஆயிடுச்சுன்னா தனியாக வந்து ஆண் முயல் எடுத்து விட்டுருவீங்களா, இல்லை எப்படி அது பண்ணுவீங்க, அது யாரும் வச்சுருப்பீங்க? இந்த மேட்டிங் ப்ராசஸ் எப்படின்னா ஆண் முயலையும் பெண் முயலையும் நம்ம அந்த பருவம் வந்ததுக்கப்புறம் பிரித்து வச்சிட போகிறோம். அதாவது 5வது மாதத்துலேருந்து ஆண் முயலையும் பெண் முயலையும் பிரிச்சுருவோம். 7 பெண் முயலுக்கு 3 ஆண் முயல் நம்ம பிரித்து வைக்கும் பொழுது பெரும்பாலும் பெண் முயல்களை வந்து ஆண் முயல்களை வந்து நம்ம தனியாக தான் வைக்க போகிறோம். ஆணையும் பெண்ணையும் பக்கத்தில் வைக்கும் பொழுது பொய்சனை ஏற்படுது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை வரல, இருந்தாலும் நான் என்ன பண்ணிடுறது ஆண் முயலை வந்து கூண்டில் அதுக்குன்னு தனி கூண்டு வச்சிடுறது. இந்த காட்டுங்க சார், அது எப்படி இருக்குன்னு காட்டுங்க. இதை பாருங்கள், இங்கே உள்ள ஆண் முயல், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் இந்த இடம் ஃபுல்லாக ஆண் முயல். சரிங்க, மற்ற யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உள்ளது எல்லாமே பெண் முயல், இங்கே இருக்கிறதெல்லாம் பெண் பெண் முயல்.
பெண் மயிலுக்கும் ஆண் மயிலுக்கும் கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுறது. எப்படி ஹீட்டுக்கு வரது கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? ஆ, இது அதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லிடுறேன். அந்த செனை போடுறத பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த ஆண் மயில் குண்டை தான் பெண் மயிலை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஓ, நீங்கள் ஆண் மயிலை வந்து பெண் மயிலில் சேர்க்கக்கூடாது. இப்படி பிரித்து வைக்கும் பொழுது 6 மாதம். இப்போ நீங்கள் சேர்த்து கேட்டிங்களா எப்படி அது ஹீட்டுக்கு வருது அப்படின்ட்டு. அப்போ ஒரு மயில் வந்து ஒரு கூண்டில் வந்து சாதாரணமாக படுத்துருக்கு, இப்போ படுத்துருக்கு. ஆனால் அது என்ன சேர்க்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த மயில் வந்து அந்த கூண்டுக்குள்ளே சும்மா இருக்காது. துரு துரு துருன்னு சுற்றி சுற்றி வரும். பெண் மயில், பெண் மயில் சுற்றி சுற்றி வரும். கூண்டு ஓரம் சைடு எல்லாத்தையும் பரண்ட ஆரம்பிச்சிடும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் அது ஹீட்டுக்கு வரதா நம்ம எடுத்து செக் பண்ணும் பொழுது அதோடய பிறப்புறுப்பு என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும், இல்லைன்னா டார்க் ப்ரௌனாக இருக்கும். கசிவு மாதிரி எதுவும் வராது, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஈரப்பதம் இருக்கும், லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சிகப்பாக இருக்கும், சாதாரண கலரை விட உங்களுக்கு கலர் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம பார்க்கலாம், சரி இது ஹீட்டில் இருக்குது, கொண்டு போய் இன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன சேர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கிறதுலையே ஹையஸ்ட் வெயிட் உள்ள முயல் எதுங்க சார்? ஒயிட் ஜெயிண்ட்டு சின்ஸ் கிரே ஜெயிண்ட்டு. எவ்வளோ கிலோ இருக்கும் சார்? 4 கிலோ வரும். 4 கிலோ? ஆ, 4 கிலோ வரும். இப்போ அந்த இடம் இன்ஷியல் தான் நீங்கள் போடுறீங்க வெயிட்? ஆமாம். அது வெயிட் பார்க்குறது அப்பப்போ நான் வெயிட் பார்த்துக்கிறது. ஒரு பைக்குள்ளே போட்டு? ஆமாம், வெயிட் போட்டு பார்க்குறது. முயலை வந்து ஏதாச்சும் குளிப்பாட்டணுங்களா, அது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? மாட்டை குளிப்பாட்டணும்? அதாவது நம்ம முயலை குளிப்பாட்டணுன்ற கட்டாயம் கிடையாது. ஏன்ட்டி நிறைய பேர் இதை கேட்குறாங்க, முயலை குளிப்பாட்டலாமா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு வளர்க்குறீங்க, திடீர்னு சேறு சகதியில் மண்ணில் அப்படிமா அழுக்காயிடுச்சுன்னா நீங்கள் அதை ஒரு டைம் எடுத்து தண்ணியில் நல்லா ஒரு பெரிய டப்பில் ஷாம்பு ஊற்றி அது உள்ளார வச்சு அப்படியே வச்சு குளிப்பாட்டி விட்டு என்ன அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச துணியில் வச்சு ஃபுல்லாக நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வெயிலில், ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு உள்ளதில் நீங்கள் காய வச்சுட்டு முயலை போட்டுடலாம். ஆனால் அடிக்கடி குளிப்பாட்டணும், இப்போ கூண்டு மெத்தடில் நம்ம வளர்க்கும் பொழுது அந்த மாதிரி குளிப்பாட்டணுன்ற அவசியம் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. சளி ஏதாச்சும் பிடிக்குமா சார்? கண்டிப்பாக சளி வந்து, ஏன்னா கோஸ்தலை நம்ம ரெகுலராக போடும் பொழுது அது நீர் சத்து அதிகம். கோஸ்தலை காலிஃப்ளவர் போடும் பொழுது, அதை தவிர மற்ற நீங்கள் புல் ஐட்டத்துலேயும் ஒரு சில ஐட்டத்துலேயும் சளி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சளி பிடிக்கும் பொழுது அதுக்கு தான் மேரி குயின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. அது ஒரு 1 ml வீதம் ஒரு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சளி பிடிக்கிறதும் சரியாக போயிடும். வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சார்? ஆ, இது சொல்லி சொல்லிட்டேன், சளியை பற்றி சொல்லிட்டேன். இப்போ அடுத்து என்னென்னா, கூண்டு வந்து நமக்கு பழசாகும் பொழுது, பழைய கூண்டில் நீங்கள் வளர்க்கும் பொழுது முயல் அந்த பழைய கூண்டில் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் ஒரு அந்த அழுக்கு மேலேயே அந்த முயல் இருக்கும் பொழுது அதோடய பாதங்கள் புண்ணு வரும். எப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணணும் சார் கூண்டெல்லாம்? கூண்டை வந்து நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணிடணும். குறைஞ்சது 2 மாதம் 3 மாதம் ஒரு டைம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, துருவாக இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். துருவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெயிண்ட்டு ரீபெயிண்ட், கொஞ்சம் பெயிண்ட் அடித்து டச் பண்ணலாம். வெளிநாட்டிலலாம் பார்த்து, வெளிநாட்டில் நம்ம இடங்கள்லேயே பெரிய பெரிய இடங்களில் அந்த கூண்டை வந்து சுடுறாங்க. அந்த ஃபயர் வச்சு, ஏன்னா அதோடய கிருமி பேக்டீரியாலாம் செத்து போகிறதுக்காக சுடுறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி செய்கிறதில்லை, கொஞ்சம் டச்சப் பண்ணிக்குவேன், பெயிண்ட் டச்சப். ஏன்னா டக்குன்னு ஒரு ப்ரெஷ் எடுத்தோம், அந்த பாட்டத்தை மட்டும் அதோடய பாட்டத்தை வந்து 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த இடத்த டச்சப் பண்ணிவிட்டு ஒரு நாள் காய விட்டிங்கன்னா போதும், மறுநாள் திரும்பி அந்த கூண்டு மேலே முயலை விட்டுடலாம். அது மாதிரி, ஏன்னா அது துரு ஏறாமல், அந்த துரு காலில் ஏறிஞ்சின்னா இன்ஃபெக்ஷன் ஆகும், புண்ணு வரும். அந்த மாதிரி புண்ணு வந்தால் நீங்கள் எந்த மருந்தும் போடணுமே அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், அந்த சணல் சாக்கு, இந்த சக்கரை சாக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி துணி சாக்கை வந்து அந்த கூண்டில் வந்து ஒரு 3-4 சாக்கு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சாக்கு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த முயலுக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அழுக்காயிடனா வேறு மாற்றி அது மாதிரி போட்டோம்னா 10-15 நாளில் அந்த புண்ணு இது சரியாக போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணில் நீர்க்கசிவு வரும், உடம்புல கட்டி வரும். அந்த நீர்க்கசிவு வரும்போது அதுக்கு நம்ம சாதாரணமாக ஹியூமனுக்கு கொடுக்குற அந்த கண்ணுக்கு ஊற்றுற மருந்தையே எடுத்து அதில் ஊற்றி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். உடம்புல வந்து கட்டி வருது, மார்பு சைடில் கட்டி வரும், அது கண்ணத்து சைடில் கட்டி வரும், கழுத்து சைடில் கட்டி வரும். அந்த கட்டி வந்து ஸ்கின்னுக்கு வெளியில் இருந்தால் நம்ம சரி பண்ணிடலாம், ஆனால் ஸ்கின்னுக்கு உள்ளே இருந்தால் நம்ம அதுவே சரியானாதான் உண்டு. ஸ்கின்னுக்கு வெளியில் இருக்கிற பொழுது அந்த கட்டி வந்து நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் வந்துட்டுன்னா ஒன்று நம்ம அமுக்கி சலத்தை எடுத்துடலாம், இல்லைனா ஒரு சின்ன பிளேடு, புது பிளேடு எடுத்து நிறைய அதை லைட்டாக கீறி அதோடய சலத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு மஞ்சளும் வேப்பண்ணையும் தடவி அதை குழப்பி அதை வச்சு விட்டோம்னா 3 நாளில் அந்த கட்டியும் சரியாக போயிடும்.
கட்டி வந்து கண்டினியூஸாக அந்த முயலுக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அந்த முயலுக்கு வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த முயலை கறிக்கு தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. அது ஸ்கின்னுக்கு வெளியில் இருந்து சாப்பிடலாம், அதனால பிரச்சனை சாப்பிடலாம். ஸ்கின்னுக்கு வெளியில் இருந்துக்குன்னா எந்த பிரச்சனையும், ஏன்னா ஸ்கின்னை நம்ம உரிச்சி போட்டுறோம். சரி சரி, அதனால் ஸ்கின்னுக்கு வெளியில் இருந்தால் அந்த முயல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம முயல் பண்ணையை வந்து கூண்டு முறையில் மட்டும்தான் வளர்க்க முடியுமா, இல்லை வந்து ஒரு ஃபென்ஸ் போட்டு ஃப்ரீ ரேஞ்சில் இந்த மாதிரிலாம் வளர்க்க முடியுங்களா? நம்மளால் வளர்க்கலாம், ஆனால் நமக்கு அந்த முயலோட வரலாறு தெரியணும். இப்போ ஒரு கூண்டில், இப்போ இந்த கூண்டு நான் ஏ கூண்டு, ஏ கூண்டில் 1, 2, 3, 4 நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து காலனி மெத்தடில் மொத்தமாக நீங்கள் வளர்க்கும் பொழுது எந்த முயல் எந்த முயலோட மேட்டிங் ஆச்சு, எதோட குட்டி, இது எத்தனை டைம் நம்மள்ட்ட குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வளர்க்கும் பொழுது நமக்கு போதுமான ஹீல்டு கிடைக்கிறது இல்லை, நிறைய லாஸ் ஆகுது காலனி மெத்தடில். ஒரு சிலர் அப்படி வளர்த்துருக்காங்க, ஆனால் நம்ம வியாபார நோக்கத்தோடு வளர்க்குறதா இருந்தால் இந்த கூண்டு மெத்தடு தான், கேஜி சிஸ்டம் தான் நல்லது. சரிங்க, நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறீங்க, இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறீங்களா சார்? நீங்கள் எப்படி வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்களா, எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க கஸ்டமருக்கு? இல்லைண்ணா, இப்போ நமக்கு பார்க்கும் பொழுது இப்போ லாக்டவுனில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பஸ்ஸு வர்றதுனால இப்போ ஒரு யூனிட் வரைக்கும் நமக்கு எந்த ஊராக இருந்துச்சுனாலும் நம்ம டெலிவரி பண்ணிடுறோம். மினிமம் பஸ்ஸில் போட்டுனா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுறோம், ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? பஸ்ஸு டிரைவர்கிட்ட நம்ம சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு மதுரைக்கு அனுப்புகிறோம்னா, இப்போ மதுரை பஸ்ஸில், மதுரை போகிற பஸ்ஸில் என்ன பண்ணிடுவோம், அங்கே பஸ்ஸில் அவங்களுக்கு பார்சல் போட்டு விட்டுட்டு கஸ்டமர் யாரோ அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம். அந்த பஸ்ஸோட நம்பர்ஸு, கண்டக்டரோட நம்பர்ஸு எல்லாமே வந்து பார்ட்டிக்கு கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. அவங்க அங்கே கலெக்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க ஃபோன் அடித்து என்ன டைமுக்கு பஸ்ஸு ரீச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த டைமுக்கு கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கூண்டோட கொடுத்துருவீங்க? ஆ, கூண்டு, அது கேஜி வந்து, கேஜியோட ஒரு கேஜி வந்து உங்களுக்கு அது ப்ரைஸு. ஆனால் என்ன பண்ணிடுறது, சில நேரம் யூனிட்டாக கொடுக்கும்பொழுது அதை நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கூட நான் கொடுத்துட்றது. அந்த ட்ராவலிங்க்கு வந்து எவ்வளோ காசு வருதோ அதை அவங்க கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க. ஓ, ட்ராவலிங் காசு கஸ்டமர் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இது கூண்டில் நம்ம வச்சு பஸ்ஸில் அனுப்பும்போது ஹீட்டாக இருக்கும் பஸ்ஸு, இன்ஜின் மேலாம் வச்சு எல்லாம் பண்ணிட மாட்டாங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது. அந்த மாதிரி பிரச்சனை வராது. நம்ம வலையில் தான் கூண்டு செய்வோம், நம்ம சாதாரண பெட்டியிலையோ அதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே இது இப்போ நம்ம என்ன முயல் இருக்கோ இதே மாதிரி காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி உள்ள கேஜி தான் நம்ம செஞ்சு ஒரு 10 முயல் போடுற மாதிரி போட்டு பேக் பண்ணி மேலே வந்து இந்த மெலிசான துணியை வச்சு சுற்றி கொடுத்துட்றது. சுற்றி அது கையில் தூக்குற மாதிரி கொடுத்துட்டோம்னா அதனால் எந்த பிரச்சனையும் வரல. அது மாதிரி நான் லாக்டவுனுக்கு முன்னாடி ஃபுல்லாக நிறைய ஊருக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ 3 யூனிட்டு 4 யூனிட்டு அந்த மாதிரி மொத்தமாக கொடுக்குறவங்களுக்கு நாங்களே இங்கே டாடா ஏஸில் எடுத்து கூண்டு முயலோடு சேர்ந்து போய் ஃபுல்லாகவே செட் பண்ணி கொடுத்துட்டு வரோம். பெண் முயலுக்கு எத்தனை காம்பு இருக்குது சார்? பால் தன்மை, பால் வந்து எல்லா முயலுக்கும் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குங்களா? பெண் முயல் வந்து இப்போ ஒரு 10 குட்டி போடுது, இல்லை 5 குட்டி போடுதுன்னா எல்லாத்துக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்குண்ணா? பால் இல்லாமல் வந்து இறந்து போயிருங்களா குட்டிகள்? அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நம்ம அனுபவங்கிறது. ஏன் ஒரு யூனிட் எடுத்து வளர்த்து உடனே நம்ம லாபம் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான காரணங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது பிரச்சனைகள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முயலுக்கு வந்து 8 காம்பு இருக்குது. 8 காம்பு சராசரியாக 5 முயல்லேருந்து 6 முயலுக்கு தான் அதுக்கு பாலுக்கு பத்தும். இப்போ அதுக்கு மேலே ஒரு 11 குட்டி வரைக்கும் போடுதுன்னா ஒரே தாய்கிட்ட வந்து நீங்கள் அந்த 11 குட்டியையும் கொடுத்து பால் கொடுக்க வைக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இப்போ ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்னால் வேறு தாய் குட்டி போட்டுருந்துச்சுன்னா, இப்போ அந்த முயல் வந்து 2 குட்டி 3 குட்டி தான் போட்டிருக்குன்னா, இதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு 3 குட்டி 4 குட்டியை எடுத்து மாற்றிடலாம். மாற்றி நம்ம என்ன பண்ணணும், சரிசமமாக அதுங்களுக்கு பால் கொடுக்குறது அளவுக்கு நாம் தான் ஏற்பாடு பண்ணணும். இது அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை, இந்த குட்டிக்கு, இந்த தாய்க்கு வந்து சரியாக பால் இல்லை, இந்த ஈத்தை வந்து அதால் கவனிக்க முடியலன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிட்டு அந்த தாயை என்ன பண்ணணும், அடுத்த டைம் மேட்டிங் விடும்பொழுது இந்த ஆஸ்டாவிட்டுன்ற மருந்து இருக்குது, அந்த மருந்து, அந்த விமரால், இந்த மாதிரி டானிக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைட்டமின்லாம் நீங்கள் கலந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்புறம் அது குட்டி போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும். அடுத்த ஹீல்டு வந்து அடுத்த செட்டு வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து பால் நிறைய உற்பத்தி ஆகும் பொழுது குட்டிங்க எல்லாத்தையும் காப்பாற்றிடும். சார், நீங்கள் கூண்டெல்லாம் விற்பனை பண்ணுறீங்களா சார்? நாங்கள் கூண்டு விற்பனை பண்ணுறேன், குட்டியினும் பெட்டி நான் விற்பனை பண்ணுறேன். என்ன அளவில் இருக்கணும் சார் கூண்டு ஒரு யூனிட்டுக்கு? ஒரு யூனிட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்டு வந்து 10x4 16 kgல கொடுக்குறோம், 14 kgயும் இருக்குது. அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 14 kg கொஞ்சம் விலை அதிகம், 16 kg வந்து ஓரளவுக்கு மீடியம் வந்து 10x4 ஒரு கூண்டு வந்து 2x2 பார்ட்டிசன். என்ன ரேட் சார் நம்ம கொடுக்குறோம்? இப்போ ரேட்டு வந்து 6000லேருந்து
14 kg பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ப்ளஸ் வருது. ஏன்னா இப்போ ரேட்டு வந்து இப்போ இன்றைக்கி நான் ரேட்டு சொல்கிறேன், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கூட குறைச்சா வரும். அதனால் நம்ம கன்ஃபார்ம் ரேட்டு சொல்ல முடியல. ஏன்னா வலையோட ரேட்டு ஏறி இறங்க ஒரு 500,000 முன்ன பின்ன இருக்கும். சரி, இந்த கறியோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கவிச்ச ஸ்மெல் வந்து வரும் இந்த கறியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து கொடுக்கலாமா? இந்த மீட்டுக்கான டிமாண்ட் இருக்குதா? கண்டிப்பாக இப்போ தான் அதோடய அவேர்னஸ் மக்களுக்கு தெரியுது. ஏன்னா இதில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஜீரோ. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து யார் வேணாலும் இந்த முயல் கறியை சாப்பிட்லாம். என்ன நமக்கு அது பார்க்க கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருக்கிறதுனால ஐயோ முயல் கறியை சாப்பிட்றதா, இதை போய் எப்படி அடித்து சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் முயல் கறி வந்து கறிக்காகவே நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால முயல் கறி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி மாதிரி மிக்சிங் ஆகி கொஞ்சம் சதை இருக்கும், கொஞ்சம் அதிக எலும்பு இருக்கும். இது கவுச்ச வாடை வருதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு கவுச்ச வாடை இல்லை. ஒரு சில இதில் என்ன பண்ணிடுறாங்க, மஞ்சள் தண்ணியில் மஞ்சளில் போட்டு நல்லா மஞ்சளை தடவி நல்லா கழுவிட்டோம்னா அந்த கவுச்ச வாடை இருக்காதுன்றாங்க. ஆனால் நான் மஞ்சள்லாம் போட்டு கழுவலை. நாங்கள் முயல் கறி செஞ்சு வெளியிலையும் கொடுக்குறோம், வெளியிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்குன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ப்ரீடிங்க்கும் கொடுக்குறீங்க, அதே மாதிரி வந்து முயல் கறியும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி பிராய்லர் கோழிகள் நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. ஹோட்டல்லையும் வந்து முயல் கறி ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. முயல் அதிகமாக குட்டியிடும் தன்மை உடையது, இறப்பு விதமும் கம்மி. அப்போது இதை வந்து மார்க்கெட் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து ப்ரீடர் ஆகிட்டீங்க, அதனால் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பேஸ் இருக்குது. சேம் டைம் உங்களை தேடி வராங்க, புதுசாக ஒருத்தர் வந்து பண்ணை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க என்ன செய்யணும், மார்க்கெட்டிங் செய்யணுங்களா, என்ன வந்து அவங்க தெரிஞ்சுக்கணுங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்க, முயல் பண்ணையே வந்து ஒரு ஃபேக்கான விஷயம், இல்லை வந்து உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த ஈமு கோழி மாதிரிலான ஒரு கட்டமைப்புலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, உங்களுடைய கருத்து என்னங்க? ஓகே, நல்ல வேலைக்கு நானும் இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், நீங்களே அந்த கேள்வியை கேட்டீங்க. முயல் கறின்றது வந்து இப்போ பாப்புலராக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் முயல் கறிக்காக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, குட்டிக்காக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முயல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்ல முடிவு எடுத்துடணும். ஆனாலும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இல்லை நான் ஒன்று மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படின்ற நோக்கத்தோடு இல்லாமல், குட்டிங்க சேல்ஸ் பண்ணால் குட்டிங்களும் சேல்ஸ் பண்ணிடணும், முயல் கறி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கும் தயாராக இருக்கணும். ஒரு ப்ரீடிங் பேர், அதாவது 6 மாதம் முயலை வந்து ஒரு யூனிட்டாக யாராவது கேட்குறாங்க, இல்லை மேலு ஃபீமேலுன்னு கேட்குறாங்கன்னா அது கொடுக்குறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அந்த மாதிரி 3 ஸ்டேஜுக்கும் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஒரு பண்ணை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து ஒரு தவறுதான ஒரு நியூஸாக இருக்குது, முயல் பண்ணையில் லாபமே இல்லை, நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பெரும்பாலான யூடியூப்லேயே நான் பார்த்துருக்கேன், கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முயலில் வந்து உண்மையாக அதில் நீங்கள் விவரத்தோடு நீங்கள் இந்த முயலை வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நஷ்டம் கிடையாது. நம்மளுடைய திறமைகளில் வந்து நம்ம வெளி கொண்டு வரணும். இன்னும் முயலை மட்டும் வளர்த்துட்டு மார்க்கெட்டிங்கில் யாரும் முயல் வாங்க மாட்டேங்கிறாங்க, முயல் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா முயல் யாரும் வாங்க வரமாட்டாங்க. நாம் தான் அதை முயற்சி எடுக்கணும். யார் யார் முயல் வாங்குறா, நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வரீங்க, உங்களோட பேர் எந்த அளவுக்கு வெளியில் வருது. இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, உங்களை தேடிய மார்க்கெட்டிங் வரும். அதெல்லாம் எதுவுமே செய்கிறது கிடையாது, முயலுக்கு ப்ராப்பராக கவனிக்கிறது கிடையாது. முயலில் வந்து குட்டி போட்டால் குட்டிலாம் செத்து போயிடுது சார், செத்து நாங்கள் 10 வாட்டி சொல்கிறோம் எந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த மருந்தை ப்ராப்பராக கொடுக்கறது கிடையாது. ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, ஒரு 10 பேரில் வந்து 7 பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அப்போ ஒரு கருத்து வந்து பரவலாக இருக்குது, முயல்னாவே வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த கேள்வி முன் வச்சாங்க சார். நான் 4 வருஷமாக இந்த பண்ணை நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு அநேக இழப்புகள் இருந்துச்சு, அநேக பிரச்சனைகள் வந்துச்சு. நான் இப்போ வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலை, நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எந்த ஒரு தொழிலாக, இப்போ நம்ம ஒரு 8 ஹவர் வேலைக்கு போனால் அங்கே 10 பேரை நீங்கள் சமாளித்து ஆகணும், அதுக்கப்புறம் தான் அவங்க ஒழுங்கான சம்பளத்தை நீங்கள் வாங்க முடியும். அதே மாதிரி தான் இந்த முயல் பண்ணையிலையும் நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, எதுவுமே ஈஸியாக நம்ம சம்பாரிச்சிட முடியாது. அதோடய நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும், 100 விதமான பிரச்சனைகள் வரும். அந்த 100 விதமான பிரச்சனைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பண்ணையை நீங்கள் சக்ஸஸாக செய்ய முடியும். ஒன்று, மார்க்கெட்டிங் நாலேஜ் வேணும், மார்க்கெட்டிங் நாலேஜ் வேணும், நோய் மேலாண்மை குறித்து நாலேஜ் வேணும், அதுக்கு ஆகாரம் கொடுக்குறோம், தீவனம் மேலாண்மை அதை குறித்து நாலேஜ் வேணும். ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் நல்லா கற்றுக்குங்க. கறிக்கான டிமாண்டும் இருக்குது, கறிக்கான டிமாண்ட் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குது. அடுத்து வரக்கூடிய, ஏன்னா நம்ம முயல் பண்ணைகள் அதிகமாகச்சுன்னா இன்னும் முயல் ரேட் குறையும்.
முயல் பண்ணைகளை வந்து பராமரிக்கிறது வந்து சரியாக பராமரிக்காததுனால தான் என்ன ஆகிடுது, முயல் கம்மியாக இருக்கிறதுனால அதோடய விலைவாசிகள் அதிகமாக இருக்குது. அதுவே 10 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த முயலோட விலைவாசி குறைஞ்சிரும். அப்போ வந்து நம்ம பிராய்லர் கோழி நாட்டுக்கோழி அளவுக்கு இதோட இறைச்சி ரேட்டு இறங்கிட்டுனா எல்லாமே வாங்கிடுவாங்க. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் நீங்கள் முழு முயற்சியோட இப்போ அந்த 7 பேர் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்களா, அந்த 7 பேர் ஃபெயிலியரோட ரீசன் நான் கேட்டிருக்கேன். அவங்க பார்ட் டைமில் எடுத்து செய்கிறாங்க. பார்ட் டைமில் செய்யும் பொழுது அவங்க 8 ஹவர் வேலையை பார்த்துட்டு மீதி இந்த பார்ட் டைமில் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அதுக்கு பசுந்தீவனம் அவங்களால ரெடி பண்ணுறது கிடையாது. அடத்தீவனம் ஏதோ போட்டலாம், பசுந்தீவனம் கிடையாது. அதை 2 வேலையும் 3 வேலையும் அடத்தீவனமே போடும் பொழுது அதுக்கு ஒரு போதுமான அளவுக்கு அந்த ஈரப்பதத்தோடு உள்ள சத்து கிடைக்காதனால அது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுது. அது இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வெளியில் தெரியல. வெளியில் போய் எப்படி மார்க்கெட்டிங், முயலை வளர்த்து வச்சுக்கிறாங்க வருவாங்க, நாம் தான் வெளியில் போகணும், முயல் நான் வச்சுருக்கேன்றதை கொண்டு போகணும். அந்த மார்க்கெட்டிங் நாலேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அதில் ஃபெயிலியர் ஆகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ரீசன்னால் தான் இது ஃபெயிலியர் ஆகிறாங்களே தவிர, இந்த ஒரு குட்டி இறக்குதா, ஏன் குட்டி இறக்குது, அடுத்த டைம் அந்த குட்டியை வந்து எப்படி இறக்காமல் நம்ம பாதுகாக்கிறது, அந்த முயற்சி. இப்போ சொறிவியாதி வந்து அந்த சொறிவியாதியை ஒரு 3 நாள் தொடர்ந்து மருந்து கொடுக்கறது கிடையாது, ஏதோ 1 நாள் கொடுப்பாங்க, அடுத்த பார்த்தீங்கன்னா கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனையினால தான் ஃபெயிலியர் ஆகுது. சரி, இப்போ நீங்கள் முழு நேரமாக தான் பண்ணுறீங்களா? நீங்கள் நான் முழு நேரமாக இந்த தொழில் பண்ணிட்டு. மாத வருமானமாக உங்களுக்கு எவ்வளோ சார் வருது லாபமாக? நான் இப்போ நான் 7 யூனிட் வச்சுருக்கிறதுனால என்னோடய சராசரி வருமானம் வந்து 30,000. அதான் சொன்னேன் யூனிட்டுக்கு வந்து சில பேர்லாம் 1 லட்சம்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து சாத்தியங்களா இத்தனை கம்மி யூனிட்டில் எப்படி? நான் அதே சொன்னேன் நம்ம இது சாத்தியம் தான், ஆனால் அதை டிமாண்டை பொறுத்து. இப்போ போன வருஷம்லாம் முயலோட ரேட்டு அதிகமாக இருந்துச்சு. இந்த லாக்டவுன் டைம்லலாம் ரொம்ப போன வருஷத்தில் நல்ல ரேட்டுக்கு போயிருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ணும் பொழுது 1 லட்சரூபாங்கிறது சாத்தியம் தான். ஆனால் இப்போ மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சிட்டு இப்போ சராசரி, நான் அதனால தான் இப்பயும் சரி, நான் போன வருஷமும் நான் அதான் சொன்னேன், எனக்கு லாபம் அதிகமாக வந்தாலும் நான் 30,000 தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதோட வந்து ஸ்டாண்டர்டாக என்ன வருமானம், இதோட ஏற்ற இறக்கங்கள் வந்து. இப்போ நான் 30,000, இப்போ 7 யூனிட்டில் வந்து 50,000 நமக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 30,000ங்கிறது வந்து நம்ம ப்ராப்பராக அதை செய்யும் பொழுது அந்த 30,000 வருமானங்கிறது வந்து ஸ்டாண்டர்டு. இப்போ அதை நான் ஸ்டாண்டர்டாக என்ன இப்போ நான் கனெக்ட் பண்ணியே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், புதுசாக வந்து முயல் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஆரம்பிக்கலாம் சார், அதோடைய ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போ எடுக்க முடியுங்க? ஓகே, நீங்கள் நமக்கு சொந்தமாக இடம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இடம் வாங்கி இதை செய்யணுன்னா கஷ்டம். சொந்தமாக இடம் இருக்கும் பொழுது ஒரு 30-20 செட்டு போட்டு இருந்தால் இன்னும் ஈஸி. செட்டு போடுறதா இருந்தால் அதுக்கு ஒரு 30,000-40,000 கீத்து கொட்டாய் மாதிரி. அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து குறைஞ்சது 20,000-க்குள்ளே 10,000 முயல், மீதி ஒரு 6,000-7,000 கூண்டு, அதுக்கான மற்ற தீவனம் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் மருந்து இதெல்லாம் ஒரு 20,000-க்குள்ளே. அப்போ ஒரு 40-60,000 இருந்தால் ஒரு யூனிட்டில் ஒரு இடத்த செட்டு இல்லாமல் இருந்தால், செட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 20,000-க்குள்ளே ஒரு யூனிட் முயல் ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இதோட வருமானம் வந்து உங்களோட இடம், நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, இதை பொறுத்து தான் உங்களோட ரிட்டர்ன் லாபம் இருக்கும். எடுத்தோன்னா அடுத்த 2 மாதத்தில் நமக்கு நிறைய லாபம் கிடச்சிரும், நான் அதுக்குள்ளே நான் போட்ட காசெல்லாம் உடனே எடுத்துருவேன். ஏன்னா இது ஒரு உயிருள்ள பொருள். ஒரு பொருளுக்கு வந்து ஏன்னா மனிதனுக்கே எந்த நேரம் நம்ம இருக்கிறோம் இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு உயிருள்ள பொருள், அது நீங்கள் போன இடத்துல அதோடய சாப்பாடு செட் ஆகணும், அதோடய சூழ்நிலைகள் செட் ஆகணும். அதை தாண்டி வந்து ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ சார் எடுக்கும்? குறைஞ்சது 6-3 மாதத்துலேயே கிடச்சிரும், ஆனால் அதிகமாக பார்த்தா 6 மாதம் வரைக்கும் வரும். சரிங்க சார், இதை தாண்டி நீங்கள் வந்து ஃபார்மில் வேறு என்ன மாதிரி பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தேன் நான். ஆமாம், அதுலேருந்து ஒரு வருமானம் வருங்களா? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு முயல் பண்ண மட்டும்தான் நான் பிளான் பண்ணினது, ஏன்னா எனக்கு பேர்ட்ஸை குறித்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றிலையும் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் முயல் அளவுக்கு இது வரைக்கும் உண்மையுமே நான் எதுலேயும் ப்ராஃபிட் பார்க்கல. இருந்தாலும் நம்ம ஒரு ஒன்றை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இதுலேருந்து வர லாபத்தை எடுத்து இப்போ காக்டெயிலு, லவ் பஸ்ஸு, பிஞ்சஸ்ஸு, கினியாப்பே கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இப்போ 6 மாதமாக அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் எனக்கு ஓரளவுக்கு இப்போ தான் வருமானங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. உபரி வருமானம் அதுலேயும் வந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் எதிர்கால திட்டம் என்ன சார்? எதிர்கால திட்டங்கிறது வந்து ரொம்ப சிரமப்படாமல் மாதம் ஒரு 50,000-1 லட்சம் சம்பாதிக்கணும். அதுதான் என்னோடய இடம். அதுக்கு அடிப்படை நமக்கு இட வசதி வேணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்த வந்து இப்போ தான் 2 மாதம் முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணேன். 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இப்போ இதில் ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் முயல் வளர்த்துட்டேன். இப்போ 400-500 ஸ்கொயர் ஃபீட்டில் முயலை விட வேறு என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணலான்றப்ப காக்டெயில் ஒரு 15-20 பேர் காக்டெயிலு, பிஞ்சஸ் வந்து ஒரு 50 பேர், லவ் பேஸ் ஒரு 50 பேர், கினியாப்பேக்கு ஒரு 3-4 யூனிட்டு, இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரெகுலர்
ரெகுலராக ஒரு ஆள் ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்தை போட்டாலும் நமக்கு இன்கம் வந்து ஒரு 50,000 ஒரு 70,000 வருதுன்னா 10,000 ஆளுக்கு போயிட்டா கூட அப்போ எனக்கு வேலை மிச்சமாயிடும். மீதி இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு இந்த மார்க்கெட்டிங்கை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு அதை மட்டும் ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஃப்யூச்சர் பிளானு. அதுக்கான அடிப்படையாக இந்த வருஷத்துலேருந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முயலை எப்படி சார் பிடிச்சி தூக்கணும்? முயலை வந்து இப்போ குட்டி முயலாக இருந்தால் நீங்கள் காதை பிடிச்சி தூக்கலாம். 1-2 முயலாக இருந்தால் காதை பிடிச்சி தூக்கலாம். 1-2 முயல் கூட நீங்கள் காதை பிடிச்சி தூக்கிடலாம். ஆனால் பெரும்பாலும் அதோடய தோல் சைடு காதுக்கு பின் சைடு இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதிகளை பிடிச்சி தூக்குனாதான் முயலுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி. ஏன்னா காதை பிடிச்சி தூக்கும்பொழுது முயலுக்கு ஓவர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா நரம்பு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பெரும்பாலும் 2 கிலோக்கு மேலே உள்ள 1.5 கிலோக்கு மேலே உள்ள முயல்களை பின்னாடி தோலை பிடிச்சிட்டு ஒரு கையை ரைட் ஹேண்டில் மேல் தோலும் லெஃப்ட் ஹேண்டை வந்து பாட்டத்தில் அந்த 2 காலுக்கு வயிற்றுக்கு கீழே அதோட பின்புறத்தில் அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் முயல் வந்து அதுங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சார், உங்கள் பிஸி ஷெடியூலில் இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறைய வந்து விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. மேலும் நீங்கள் வளரே கண்ட்ரி ஃபார்ம் ஷாப்பில் வாழ்த்துக்கணும். கண்டிப்பாக ரொம்ப நன்றி.